ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருமொழியிலே 4:10, 5 திருமொழி ஆசைவாய் சென்ற சிந்தையர். கீழே பெரியாழ்வார் முந்தின பதிகத்திலே ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும்னு கடைசி பாசுரத்துல பக்தர்கள் பக்தர்கள் இல்லாதவர்கள் என்று இரண்டு பேர்களையும் சொன்னார். போன பதிகத்திலேயே இருக்கிற அனுபவம் எப்படி இருக்குன்னா, பக்தர்களை கொண்டாடுகிறார், மற்றவர்களை நிந்திக்கிறார். பெருமாளிடத்துல இத்தனை பெருமாள் நமக்கு செய்தும் அந்த எம்பெருமாளிடத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறீர்களே என்று அவர்களை நிந்திக்கிறார். பக்தர்களை மிகவும் கொண்டாடுகிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர்கள் இருப்பதனாலே தான் இந்த பூமியானது பாக்கியம் செய்ததாக இருக்கிறது, நமக்கு நன்மைகள் ஏற்படுகிறது, நல்லவர்கள் பலர் இருப்பதனால்தான் நமக்கு நன்மைகள் ஏற்படுகிறது என்று அவர்களை கொண்டாடுகிறார். இப்ப இந்த பதிகத்திலே இந்த சம்சாரிகளுக்கும் பகவானிடத்துல போவதற்கு சம்பந்தம் ஒத்துதான் இருக்கு. எம்பெருமானுக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே சம்பந்தம் தான். அது பிதா புத்திர சம்பந்தமாக இருக்கட்டும், சேஷி சம்பந்தமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது எல்லாருக்கும் பகவான் பொதுவானவனாகத்தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது சம்சாரத்திலே ஆசை உடையவர்கள் அவனிடத்திலே வந்து சரணடையாமல் இழந்து போகிறார்கள். சம்சாரத்திலே விரக்தி உள்ளவர்கள் அவனை ஆசிரியத்து பேரை பெறுகிறார்கள். இப்படி இருப்பதை பார்த்து பகவத்கீதையிலே பகவான் அந்திம ஸ்மிருதியை பற்றி நன்றாக விளக்கியுள்ளான். இது சாஸ்திரத்தில் உள்ள விஷயம். இது அந்திம ஸ்மிருதி, அதாவது ஒருவன் கடைசியிலே உயிரை விடும் காலத்திலே எதை தியானம் பண்ணுகிறானோ அதற்கு ஏற்ற, அவனுடைய தியானத்துக்கு ஏற்ற பிறவி அவனுக்கு கிடைக்கும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் பகவானையே தியானம் பண்ணிட்டே இருக்கான், உயிர் விடும் போதும் அந்த பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கான், அவன் பகவானிடத்திலே போய்விடுவான். இன்னொருத்தன் ரொம்ப அவனுக்கு வந்து ஜலத்திலே ஆசை இருக்கு அப்படின்னு வச்சிருந்தவன், ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா அந்த ஜலத்தையே ஞாபகம் வச்சிருந்து இந்த ஜலத்துல இருக்கிற வாசமே நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டே அவன் உயிரை விட்டான் என்றால் அவன் ஒரு மத்தியமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தனுக்கு ரொம்ப இந்த தூக்கத்திலேயே தான் ஆசை என்றால் அந்த தூக்கத்தையே நினைச்சிருந்து அவன் உயிரை விட்டான் என்றால் அவன் கரடியாக பிறந்து 6 மாசம் தூங்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பொதுவா உதாரணங்கள் சொல்லுவா. இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முறை. அதனாலே எப்பவும் சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லும் பொழுது எப்பொழுதும் எம்பெருமானையே தியானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், அதுவும் சரம காலத்திலேயே எம்பெருமானையே தியானம் பண்ண வேண்டும் என்று பொதுவாக சாஸ்திரத்துல சொல்லப்படுகிறது. இந்த அந்திம ஸ்மிருதி என்ற விஷயத்தை பகவான் கீதையிலும் எவனெவன் எதை எதை தியானம் செய்கிறானோ அந்தந்த நிலையை அவன் அடைவான். அவன் சரமகாலத்தில் எதை தியானம் செய்கிறானோ அந்த நிலையை அவன் அடுத்த பிறவியிலே அடைவான். என்னையே தியானம் செய்பவர்கள் என்னையே வந்து அடைவார்கள் என்று எம்பெருமானும் எடுத்து காண்பிக்கிறான். நம்முடைய சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் என்று தேவ பெருமானுடைய 6 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை இருக்கு. இவன் அதாவது சரணாகதி பண்ணினவன், பகவானே எல்லாம் என்று ஏற்றுக்கொண்டு இந்த எம்பெருமானிடத்தை சரணாகதி பண்ணினவன் கடைசி காலத்திலே அவன் கட்டை போல இருக்கலாம், கல்லு போல இருக்கலாம், அவனுடைய மனசு வேலை செய்யாம இருக்கலாம், அதனாலே அவன் பகவானை தியானம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை என்று எடுத்து காண்பிக்கிறார். அதற்கு பிரமாணமாக பகவானுடைய அந்த வராக சரம ஸ்லோகம் என்று சொல்லப்படுகிறது. அதிலே ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்லோகத்திலே ஒருவன் மனசு திடமாக இருக்கும் பொழுது என்னை தியானம் பண்ணி என்னிடத்திலே சரணாகதி பண்ணிவிட்டான் என்றால் அவனுடைய கடைசி காலத்திலே அவன் என்னை நினைக்க வேண்டாம், ஏனென்றால் நான் அவனை நினைத்து அவனை நல்வழியிலே கொண்டு சென்று அவனுக்கு பரமான கதியை நான் கொடுக்கிறேன் என்று அந்த வராக சரம ஸ்லோகம் சொல்லுகிறது. இதே விஷயத்தை பெரியாழ்வாரும் மேலே காண்பிக்க போகிறார். அப்பொழுதைக்கு இப்போதே சொல்லி வைத்த நரங்கத்தரவணை பள்ளியானே என்று
இந்த திருவரங்கநாதர் இடத்துல பிரார்த்திக்கிறார். கடைசி காலத்திலே நமக்கு எப்படி நம்முடைய ஸ்திதி எப்படி இருக்கும் என்று தெரியாது. அதனால இப்பொழுதே நான் உன்னிடத்தில் சொல்லி வைக்கிறேன், நீ தான் என்னை ரட்சிக்க வேண்டும், உன்னுடைய பொறுப்பு என்று அங்கே எடுத்து காண்பிக்கிறார். அதனால் நம்முடைய சம்பிரதாய ஆழமான அர்த்தத்தை பார்க்கும் பொழுது அந்திமஸ்மிருதி நமக்கு தேவையில்லைன்னா நாம் சரணாகதர்கள் என்பதால். அதுவும் இதுல ஒரு சூக்ஷமான விஷயம் என்னன்னா, நம்முடைய பூர்வர்கள் இதை ஒவ்வொருவரும் தங்களுடைய சரம காலத்திலே காண்பித்திருக்கிறார்கள். சரம காலத்திலே பொதுவாக அவர்கள் எம்பெருமானை நினைப்பதை விட தங்களுடைய ஆச்சாரியனுடைய திருவடியையும் திருமேனியையும் தியானம் பண்ணிக்கொண்டுதான் தங்களுடைய பிராணத்தை தியாகம் செய்வார்கள். அதனாலேயும் நம்முடைய சம்பிரதாயத்திலே பகவானை நினைக்க வேண்டும் கடைசி காலத்திலே என்பது வந்து அவ்வளவு முக்கியமாக சொல்லப்படாமல், எம்பெருமானுடைய அடியவர்களான இந்த ஆச்சாரியர்களை நாம் தியானம் செய்து கொண்டே நம்முடைய திருமேனியை தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய உடலை தியாகம் செய்ய வேண்டும் என்று எடுத்து காண்பிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய சம்பிரதாய அர்த்தம் என்பது ஒன்று இருந்தாலும் பொதுவாக சாஸ்திரத்திலே இந்த அந்திம ஸ்மிருதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அந்த அந்திம ஸ்மிருதியை சரம சமயத்திலே தங்களுடைய கடைசி காலத்திலே பகவானுடைய பக்தர்களானவர்கள் எப்படி பகவானை தியானம் செய்து தங்களுடைய உயிரை விடுவார்கள், அவர்களுக்கு என்ன பேறு கிடைக்கும் என்பதை இந்த பதிகத்திலே பெரியாழ்வார் அழகாக எடுத்து காட்டுகிறார். அதையே மற்றவர்களுக்கு உபதேசமும் பண்ணுகிறார், நீங்கள் எல்லோரும் இதே போல பகவானை தியானம் செய்யுங்கள், கடைசி காலத்திலே உங்களுடைய குடும்பம் குழந்தை என்று இவற்றை நினைத்து பார்க்காமல் பகவானை தியானம் செய்து கொண்டு உஜ்ஜீவனம் அடையுங்கோள் என்று உபதேசம் பண்ணுவதாகவும் இந்த பதிகத்திலே இருக்கு. அதே சமயத்திலே பகவானுடைய பக்தர்கள் எப்படி பகவானை தியானம் செய்வார்கள், அவர்கள் என்ன பெயரை பெறுகிறார்கள் என்று சொல்வதாகவும் இந்த பதிகம் இருக்கிறது. ரொம்ப அழகான பதிகம். இதுல என்னவென்றால் பெரியாழ்வார் மிக அழகாக ஒருவனுடைய சரம காலம் எப்படி இருக்கும் என்பதை பல பாசுரங்களிலே வர்ணனை செய்திருக்கிறார். ஆழ்வார்கள் பலரும் இதே போல ஒருவன் பிராணம் வியோகம் ஏற்படும் பொழுது எவ்வளவு துன்பப்படுகிறான், அந்த யமபடர்கள் எவ்வளவு அவனை துன்பப்படுத்துகிறார்கள், அது வந்து எப்படி சொல்ல முடியாத ஒரு துன்பமாக அது இருக்கிறது என்பதை பல இடங்களிலே எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். இவை பெருமானே எல்லாம் என்று இருப்பவர்களுக்கு அந்த துன்பம் ஒரு துன்பமாக தெரியாது, ஏனெனில் அவர்களுக்கு யமபடர்கள் வரவும் போறதில்லை. இருந்தாலும் பொதுவாக ஒரு மனுஷன் என்று இருப்பவன் எப்படி துன்பப்படுகிறான் என்று பல இடங்களில் ஆழ்வார்கள் காண்பித்திருக்கிறார்கள். இது நமக்கு மிகவும் சில பாசுரங்கள் நாம் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு கூட சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருப்பார்கள். ஆனால் அது உண்மையாக எப்படி இருக்கிறதோ உள்ளது உள்ளபடி ஆழ்வார்கள் எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். அதை நாம் பார்த்து அதிலே நமக்கு என்ன தேவையோ, எம்பெருமானை நாம் எப்படி தியானம் செய்வது என்ற அளவுக்கு நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அந்த உண்மை விஷயங்களை நினைத்து பயப்படுவதோ இல்லை, அதை நினைத்து வருத்தப்படுவதோ ஆழ்வார்களின் இப்படி பாடியிருக்கார்கள் என்றெல்லாம் நாம் நினைப்பதற்கு அதிலே நமக்கு அவகாசம் இல்லை. இன்னொன்று, ஸ்ரீ வைஷ்ணவர்களை பொறுத்தவரைக்கும் இது மிகவும் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது. எம்பெருமாண்டத்திலே சரணாகதி பண்ணினவன் அவன் மரணத்தை மிருத்யு தேவதையை ஒரு விருந்தாளியாகத்தான் பார்ப்பான். அதாவது எம்பெருமாண்டத்தை சரணாகதி பண்ணினவன் அவன் தன்னுடைய வீட்டு வாசலை ஆவலுடன் பார்த்து கொண்டிருப்பான் என்று இந்த மிருத்யு தேவனாவனன் நம்மிடத்திலே வருவான் என்று ஆவலோடே பார்த்து கொண்டிருப்பான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏனெனில் யாருக்கு அடுத்த பிறவி இருக்கிறது, அடுத்த பிறவியிலே நாம் என்ன துன்பப்பட போறோமோ என்று பயப்படுபவன் மட்டுமே இந்த காலனை பார்த்து இந்த மிருத்யுவை பார்த்து பயப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் பகவானிடத்திலே சரணாகதி செய்து அவனுடைய பகவானுடைய பலத்திலே ஒதுங்கி இருப்பவர்களானவர்கள் மிருத்யு தேவனை பார்த்து பயப்படுவதற்கு ஒரு பிரசக்தியே கிடையாது. அதே போல மரணத்தை பார்த்து பயப்படுவதற்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அவகாசமே கிடையாது. பொதுவாகவே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணியவர்கள், எம்பெருமானுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்கள் பிராணவியோகம் ஏற்படும் பொழுது கூட அதை ஒரு என்னதான் அங்கே இருப்பவர்களுக்கு
அவருடைய பிரிவு தாங்க முடியாததாக இருந்தாலும் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேர் பேரு எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது அந்த மரணம் என்பது ஒரு ஆனந்தப்படக்கூடிய விஷயமாகத்தான் நம்முடைய பெரியோர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கூரத்தாழ்வானுடைய திருத்தேவியார் கூரத்த ஆண்டாழம்மா மிகச்சிறந்த ஞானி. அவர்கள் இருவருக்கும் புத்திரராக திருவவதாரம் செய்தவர் பராசர பட்டர். அந்த பராசர பட்டரை எம்பெருமானாருடைய ஆணைப்படி பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஸ்வீகாரம் கொடுத்து விடுகிறார்கள். அந்த பட்டரும் ரங்கநாத புத்திரன் என்றே இந்த ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்து வருகிறார். அவ்வளவு பெருமையுடன், அவ்வளவு ஞானத்துடன், அவ்வளவு ஒரு ராஜபுத்திரனை போலத்தான் பட்டர் வாழ்ந்து வருகிறார். ஆனால் நம்முடைய எத்தனையோ ஆச்சாரியர்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் என்றால் இருந்திருக்கிறார்கள். ஆனால் பட்டர் சிறு வயதிலேயே திருநாடு அலங்கரிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்பட்டு விடுகிறது அவருக்கு. ஒரு முறை எம்பெருமானிடத்திலே பாசுரங்களை விண்ணப்பம் செய்கிறார். விண்ணப்பம் செய்தவுடன் எம்பெருமான் மிகவும் உகந்து பட்டரே உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்க பெருவீடு வேண்டும் என்று கேட்டு விடுகிறார். நமக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்டு விடுகிறார். பெருமாளும் உடனே தந்தோம் என்று சொல்லிவிடுகிறார். இந்த சம்பாதம் நடந்து பட்டர் தன்னுடைய திருமாளிகைக்கு வருகிறார். அதற்குள்ளே இந்த விஷயமானது கூரத்த ஆண்டாளுக்கு தெரிந்து விடுகிறது. ஆழ்வான் அதுக்குள்ளே ஆழ்வான் பரம வைத்த பின்புதான் இது நடக்கிறது. கூரத்த ஆழ்வான் இருந்த காலத்திலே பட்டர் பரம வைக்கவில்லை. ஆனால் கூரத்த ஆண்டாள் அம்மா இருக்கிறார். அவர் அங்கிருந்து பட்டர் அங்கிருந்து தன்னுடைய திருமாளிகைக்கு வருகிறார். பட்டர் திருமாளிகைக்கு உள்ளே வந்தவுடன் கூரத்தாண்டாள் புன்சிரிப்புடன் இந்த விஷயம் கேள்விப்பட்டு புன்சிரிப்புடன் காத்து கொண்டிருக்கிறார். வந்தவுடன் ஒரு அழகான ஒரு ஆழ்வாருடைய பாசுரங்களை கொண்டே அவர்கள் சம்பாஷணை இருக்கும். நலமந்தம் அல்லதோர் நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். நலம் அந்தம் இல்லதோர் நாடு என்றால் நன்மைகளுக்கு குறைவே இல்லாத எல்லை இல்லாத நாடு பரமபதம். இது ஆழ்வார் சொல்லக்கூடிய வாக்கு. இது நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் என்று ஆண்டாள் தன்னுடைய குமாரனை பார்த்து மங்களாசாசனம் செய்கிறார். உமக்கு இந்த மாதிரி நல்ல, அதாவது உமக்கு பரமபதம் கிடைத்து விட்டது என்று நாம் கேள்விப்பட்டோம் என்று சொல்வதற்கு அப்படி சொல்லாமல் ஆழ்வாருடைய வார்த்தையை வைத்தே சொல்லுகிறார். நல்ல மந்தம் இல்லதோர் நாடு புகுவீர், நீர் பரமபதத்துக்கு போயிட்டு வாரம் என்று ஒரு தாயார் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார். அதை கேட்ட மகன் அவர் பராசர பட்டர் அவருக்கு ஆனந்தம் தாங்க முடியாமல் அம்மா அடியேன் வேண்டுவது இதே என்று அவர் சொல்லுகிறார். பொழுது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணை. எந்த தாயாவது தன்னுடைய மகனை சந்தோஷமாக நீ போயிட்டு வா என்று பரமபதத்துக்கு அனுப்புவாரா? இவர்தான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அம்மா நீயே இப்படி சொல்லலாமா என்று சொல்லாமல் அம்மா அடியேன் வேண்டுவது இதே என்று பராசரப்பட்டர் சொல்லுகிறார். அப்பொழுது இவர்களுடைய நிலை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கிறது, நம்முடைய ஆச்சாரியர்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கிறது என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்படி அவர் பராசரப்பட்டர் அதற்கு பிறகு எல்லோரையும் வரவழைத்து அவர்களுக்கு அவர்களிடத்திலே விடை பெற்று கொண்டு தன்னுடைய பிராணத்தை தியாகம் செய்து பத்மாசனத்திலே அமர்ந்து தன்னுடைய சுஷும்னா நாடியுடைய தன்னுடைய பிராணனை தியாகம் செய்து அவர் பரமபதத்துக்கு செல்கிறார். இதுவரைக்கும் அந்த தாய் மனம் தளராமல் நன்றாகவே எல்லா வைபவங்களும் நடத்தி போகிறார். அதற்கு பிறகும் சரம கைங்கரியங்கள் நடக்கும்படிக்கு எல்லாம் செய்து முடிக்கிறார். இப்பொழுது பராசர பட்டருடைய திருத்தம்பியார் வேதவியாச பட்டர், அவர் இந்த அவருடைய திருமேனியை கொண்டு தகனம் செய்து முடித்து விட்டு சரம கைங்கரியங்கள்லாம் முடித்து விட்டு கிரகத்துக்கு தன்னுடைய திருமாளிகைக்கு வந்தவுடன் அதுவரை எல்லா கைங்கரியங்களும் செய்த அந்த வேதவியாச பட்டர் அப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறார்.
இதை பார்த்த தாயார் உடனே அவரிடத்திலே கேட்கிறார், என்ன வேதவியாசா, உமக்கு பொறாமையா? பராசரனுக்கு மட்டும் பரமபதம் கிடைத்து விட்டது, உமக்கு கிடைக்கவில்லை என்று பொறாமையா என்று அந்த தாயார் கேட்கிறார். அதாவது அப்படி எல்லா கைங்கரியங்களும் முடித்து வந்ததுக்கு அப்புறம் அவர் சிறிது ஆற்றாமையினாலே அழ, அதை கூட கண்டு நாம் அழக்கூடாது, அவர் பரமபதத்துக்கு தான் போயிருக்கிறார் என்று அந்த திட விசுவாசத்தோட அந்த தாயாரானவர் இருந்திருக்கிறார். அப்படி கேட்டவுடன் வேதவியாசப்பட்ட சுதாரித்து கொண்டு, இல்லை தாயார், தெரியாமல் செய்து விட்டேன் என்று சுதாரித்துக் கொள்கிறார். இப்படி ஒரு உயர்ந்த நிலை. எதுக்காக இதை சொன்னேன்னா, மரணம் என்பது நாம் நினைப்பது போல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, அதுவும் மோட்சத்துக்கு போகிறார்கள் என்று இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மரணம் என்பது நன்மை தானே தவிர தீமையே கிடையாது. அந்த சமயத்திலே நமக்கு துக்கம் ஏற்பட்டாலும் கூட அதை நாம் பொறுத்து கொண்டு, அவருக்கு கிடைத்த பேர் எப்படிப்பட்ட பேரு, பரமபதத்திலே போய் ஆனந்தமாக இருக்க போகிறார், இந்த சம்சாரத்திலே துன்பப்படாமல் நம்மை போல எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவே வாழாமல் எம்பெருமானுடன் நிரந்தரமாக இருந்து அங்கே எவ்வளவோ அனுபவங்கள், ஆனந்த அனுபவங்கள் செய்ய போகிறார், கைங்கரியங்கள் செய்ய போகிறார் என்று அந்த எண்ணத்துடன் தான் நாமும் இருக்க வேண்டும். போகக்கூடியவரும் அப்படிதான் நினைக்க வேண்டும், உடன் இருந்து அனுப்பி வைப்பவரும் அப்படிதான் அனுப்பி வைக்க வேண்டும். அப்படிதான் நம்முடைய பெரியவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது ரொம்ப உயர்ந்த நிலை. இது ஒரு பூரத்த ஆண்டாள், பராசர பட்டர் போன்றெல்லாம் மகா ஞானிகள், மகா பெரிய மகான்கள், அவர்களுடைய நிலை அப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவும் சொன்னேன். இப்போ இந்த பாசுரங்கள் அர்த்தங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்போ முதல் பாசுரம், ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தனன் புத்திரர் பூமி, வாசவார் குழலால் என்று மயங்கி மாழும் எல்லை கண் வாய் திறவாதே, கேசவா புருடோத்தமா என்றும் கேளலாகிய கேடிலி என்றும் பேசுவார் அவரேதும் பெருமை பேசுவான் புகில் நம் பரமன்றே. ஆசைவாய் சென்ற சிந்தையராகி, அதாவது தங்களுடைய நெஞ்சானது எங்கே ஆசை இருக்கிறதோ அந்த இடத்திலே கொண்டு போய் வைத்து கொண்டு, என் அன்னை, என் அத்தன், என் புத்திரர், என் பூமி, வாசம்வார் என் குழலால் என்று மயங்கி. அது போக போகக்கூடியவரை பத்தி சொல்றார். அந்த போகக்கூடியவர் தன்னுடைய ஆசையை, தனக்கு பிடித்த விஷயங்களை வைத்துக் கொண்டு, இவர் என்னுடைய தாய், இவர் என்னுடைய தகப்பன், இவர் என்னுடைய பிள்ளைகள், இவர்கள், இது என்னுடைய நிலம், அப்புறம் வாசம்வார் என் குழலால், வாசம் வார்னா பரிவணம் வீசக்கூடிய என் குழலால், கூந்தலை உடையாளான என் மனைவி என்று இப்படி சொல்லிக்கொண்டு மயங்கி அவர்கள் பக்கத்திலே மோகம் அடைந்து, பழுதே பல பகலும் பல காலம் பல பகலும் போக்கினாலும், பல காலங்கள் தாங்கள் இருந்த காலத்திலே எப்படி போக்கினாலும், மாழும் எல்லை கண் வாய் திறவாதே, இந்த சரம சமயத்திலே கடைசி கால, மாழும் எல்லைக்கண்ணா அந்த கடைசி காலத்திலே வாய் திறவாதே, வாயை திறந்து அவர்கள் பேரை சொல்லாமல் அந்த சமயத்துல வாயை மூடிண்டு, கேசவா என்றும் புருடோத்தமா என்றும் கேளலாகிய கேளிரி என்றும், கேசவனே என்றும் புருஷோத்தமனே என்றும் கேளலாகிய கேடு இலி என்றும், வராக ரூபியாக அவதரித்த அழிவில்லாதவனான எம்பெருமான், எம்பெருமானே என்றும் பேசுவார் அவர், இப்படி யாரெல்லாம் சொல்லுவார்களோ எய்தும் பெருமை, அவர்கள் அடையக்கூடிய பெருமைகளை பேசுவான் புகில், நாம் பேசத்துக்கு ஆரம்பித்தால் நம் பரமன்று, நம்மாலே பேசி தலை கட்ட முடியாது. அதாவது எம்பெருமானுடைய நாமங்களை நாம் முழுது முழு நேரமும் சொல்லி நம்முடைய பொழுதை போக்காமல் மற்ற விஷயங்களிலே ஆசை கொண்டு இருந்தாலும் கூட, இந்த கடைசி காலத்திலேயாவது நாம் எம்பெருமானை முழுக்க தியானம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னோம் என்றால், அவர்களுக்கு அப்படி யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலனானது நம் வாயாலே சொல்லி பேசி முடிக்க முடியாது என்று இந்த பாசுரத்துல சொல்றார். அடுத்தது, தீயினால் செறிந்தேறிய புன்மேல் செற்றலேறி குழம்பிருந்து எங்கும், ஈயினால் அரிப்புண்டு மயங்கி எல்லவாய் சென்று தேர்வதன் முன்னும், வாயினால் நமோ நாரணாவென்று மட்டகத்திலே கைகளை கூப்பி, போயினால் பின்னை இத்திசைக்கென்றும் பிணை கொடுக்கிலும் போக ஒட்டாரே. தீயினால் செறிந்து ஏறிய புன்மேல், இந்த உடம்பானது
புண்கள்லாம் வந்திருக்கு உடம்புல, அப்படிப்பட்ட அந்த புண்ணில சீயெல்லாம் வந்து நிறைய இருக்கு. செற்றல் ஏரி, அந்த அந்த புண்ணின் மேலே செற்றல்னா ஈன்னு அர்த்தம், இந்த ஈ ஏறி அதிலே முட்டையை போட்டு குழம்பிருந்து அது முழுக்க அப்படியே புழுத்து ஒரு சொட்டிண்டே இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்திலே எங்கும், எங்கும்னா உடல் முழுதும் ஈயினால் அரிப்புண்டு, அந்த ஈயாலே அரிக்கப்பட்டு மயங்கி வேதனையை பொறுக்க முடியாமல் மூர்ச்சையடைந்து எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னம், அந்த சரம காலத்தை கிட்டுவதற்கு முன்பே, அதாவது முதல் பாசுரத்துல அந்த கடைசி காலத்திலேயாவது சொல்லணும்னு சொன்னா, இப்ப என்ன சொல்றாருன்னா இத மாதிரி ரொம்ப துன்பப்படக்கூடிய அந்த கடைசி காலத்தை அடைவதற்கு முன்பே ஒருத்தன் வாயினால் நமோ நாராயணா என்று, வாயாலே நமோ நாராயணாய என்று சொல்லிக்கொண்டு மத்தகத்திடை, மத்தகத்திடை தன்னுடைய தலைக்கு மேலே கைகளை கூப்பி நல்லா அஞ்சலி பண்ணி சரீர உபயோகமான பின்பு, இப்படி கையை கூப்பி அவனுடைய உயிர் போன பின்பு போயினால் அவன் அந்த பரமபதத்துக்கு போய் சேர்ந்தான் என்றால், பின்னை அதற்கு பிறகு பிணை கொடுக்கிலும், பிணை கொடுக்கலும்னா இப்ப என்ன சொல்ல போறாருன்னா, இந்த இடத்துல நித்திய முக்தர்கள், நித்தியசூரிகளும் முக்தர்களும் நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி கொடுக்கிறோம். பிணைன்னா ஏதோ ஒரு இப்ப இங்கிலீஷ்ல கேரண்டின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி பிணை கொடுக்கலும்னா நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி கொடுக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இத்திசைக்கு என்றும் போக ஒப்பார் ஒட்டார். இந்த பூலோகம்ங்கிற இந்த திக்க குறித்து தலை வச்சு கூட படுக்க மாட்டா அந்த முக்தர்கள் என்று சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் வந்து கடைசி காலத்துல துன்பப்பட்டு உயிரை இழப்பதற்கு பதிலாக அதற்கு முன்பாகவே அவன் எம்பெருமானுடைய திருநாமத்தையே தியானம் பண்ணி அவனிடத்திலேயே ஈடுபட்டு அந்த எம்பெருமானுக்காக அஞ்சலி பண்ணி அவன் பரமபதத்தை போய் சென்று அடைந்தான் என்றால், அதற்கு பிறகு அந்த முக்தனானவன் ஒரு காலத்துல இந்த சம்சாரத்து பக்கம் தலை வைத்து படுக்க ஆசைப்படவே மாட்டான். யாராவது சொல்லுவாரா அங்க நித்தியசூரிகள்லாம், நீங்க வேணா ஒரு கொஞ்ச நாள் போய் பாத்துட்டு வாங்களா, ஒரு ரெண்டு மூணு நாள் போய் இந்த சம்சாரம் எப்படி இருக்கு, உங்க சொந்தக்காரெல்லாம் எப்படி இருக்கு வேணா பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவானா. உடனே இவன் வந்து இல்லி அங்க போயிட்டா நான் திரும்பி வருவேனா மாட்டேனா, ஏதாவது அங்கேயே மாட்டின்ட்டேன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ அந்த நித்தியர்களும் முக்தர்களும் அங்க இருக்கிறவ வந்து உத்தரவாதம் கொடுப்பானா, அவளையே படாதீங்க நான் எப்படியாவது திருப்பி கொண்டு வந்துருவேன் அப்படி சொன்னாலும் கூட, யாராவது உத்தரவாதம் கொடுத்தால் கூட இவன் கட்டாயமாக அந்த சம்சாரத்திற்கு போவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டான். ஏனெனில் அந்த சம்சாரம் என்பது தாழ்ந்தது என்பது அந்த முக்தனுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிந்திருக்கும் என்று இந்த பாசுரத்துல ஆழ்வார் சொல்றார். அடுத்த பாசுரம், சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லென்று சுற்றும் இருந்து ஆர் வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம், மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி, ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார்க்கு அறவதண்டத்தில் உயலுமாமே. சோர்வினால், அதாவது ஞாபக மறதியினாலே பொருள் வைத்தது உண்டு ஆகில், எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருளை வைத்திருக்கிறாய் என்றால், அதாவது கடைசி காலத்துல சுத்தி இருப்பவர்கள் நம்ம இடத்துல எப்படி பொருளை கேட்பார்கள் என்று சொல்றார். சொல்லு சொல் என்று, அதை சொல்லிடு, எங்க இருக்கு வச்சு, இங்க வச்சிருக்க சொல்லு, நகையெல்லாம் எங்க வச்சிருக்க, எங்கேயா புதைச்சி வச்சிருக்கியா இல்ல யார்கிட்டயாவது நண்பர்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்கியா, அதை சொல்லிடு என்று சுற்றும் இருந்து சூழ்ந்து கொண்டு ஆர் வினவிலும் எப்படிப்பட்ட அன்பர்கள் வினவினாலும் கேட்டாலும் வாய் திறவாதே, அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு கூட வாயை திறக்க முடியாதபடிக்கு அந்த காலம் அடைவதன் முன்னம், அந்த மரண காலமானது வந்து கிட்டுவதற்கு முன்னே, அந்த மரண காலத்திலே நம்மாலே யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடிய கூட முடிய சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நாம இருக்கலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கு. அது அடைவதற்கு முன்பே மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து, நம்முடைய ஹிருதயம் என்கிற சன்னதியை ஏற்படுத்தி, எம்பெருமானை வந்து நாம கோயில்கள்ல போய் சேவிக்கிறோம் அதெல்லாம் இருந்தாலும் நமக்குள்ள எம்பெருமான் இருக்கிறான், அந்த எம்பெருமானை நான் நித்தியபடி தியானம் பண்ணிட்டு அந்த எம்பெருமானுக்கு நாம் ஒரு நாலு ஸ்லோகங்கள் சொல்லி நாலு பாசுரங்கள் சொல்லணும், அப்படி வந்து நம்முடைய ஹிருதயத்தையே ஒரு கோயிலாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்றார். மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து, நம்முடைய ஹிருதயம் என்று ஒரு சன்னதியை ஏற்படுத்தி மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி, மாதவன் என்றால் பிராட்டிக்கு பிரியமானவன் திருமால் என்று சொல்லப்படுகிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய அந்த எம்பெருமானை தேவதையாக அந்த கோயிலில் எழுந்தருள பண்ணி அந்த தெய்வத்தை குறித்து ஆர்வம் என்பது ஓர் பூவிட வல்லாருக்கு,
பக்தி என்கிற இந்த புஷ்பத்தை யார் சமர்ப்பிக்கிறார்களோ, சமர்ப்பிக்க வல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அறவதண்டத்தில் உயலும். ஆம், அறவான யமபடர்கள், யமனுடைய அடியவர்கள், அவர்களுடைய தண்டம்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த துன்பம், அதிலிருந்து உயலும். ஆம், அவர்கள் அந்த யமனுடைய அடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய துன்ப தண்டனையிலிருந்து தப்பிப்பார்கள், அவர்களால் தப்பிக்க முடியும் என்று இந்த பாசுரத்துல சொல்றார். அடுத்த பாசுரம், மேலெழுந்ததோர் வாயுக்கிழந்து மேல் மிலற்றினை உள்ளழ வாங்கி காலும் கையும் விதிர் விதிர் தேறி கண்ணுறக்கம் அதாவதன் முன்னம் மூலமாகிய ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கி வேலை வண்ணனை மேவிதிராகில் விண்ணகத்தினில் மேவலும். ஆமே, மேல் எழுந்தது ஓர் வாயு, அதாவது ஊர்துவ சுவாசம், மேலே நோக்கி போகக்கூடிய இந்த சுவாசமானது கிளர்ந்து மேல் எழுந்ததனாலே மேல்மிடரு இந்த நெஞ்சானது உள்ளழ வாங்கி கீழே இடிந்து விழப்பெற்ற, அதாவது மூச்சு முட்டும் கடைசி காலத்துல அப்படியே இழுத்து இழுத்துட்டு போகும் இல்லையா, அந்த சமயத்தை சொல்றார். காலும் கையும் விதிர் விதிர்த்து ஏறி, கால் கைகள்லாம் வந்து பதபதைக்கிறது, அப்படியே வந்து தடுமாறுறது, ஏன்னா நமக்கு முடிவு வந்துருதுன்னு தெரிஞ்சிருக்கு, அப்போ உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்டு கண்ணுறக்கம் அதாவதன் முன்னம், தீர்க்க நித்திரை ஆகிய மரணம் சம்பவிப்பதற்கு முன்னே, கண்ணுறக்கம் அதாவதுன்னா அந்த கண்ணு மூட போறது, அந்த நிரந்தரமான தூக்கம் சொல்றா இல்லையா, அந்த நிரந்தரமான தூக்கம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அதற்கு முன்னே மூலமாகிய ஒற்றை எழுத்தை, சகல வேதங்களுக்கும் காரணமாகிற ஓம் என்கிற பிரணவத்தை, இந்த ஒற்றை எழுத்து மூலமாகிய ஒற்றை எழுத்துனா அந்த பிரணவம் என்பதுதான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது, அந்த பிரணவத்தை மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கி உச்சரிக்க வேண்டிய முறைப்படி உச்சரித்து, அந்த பிரணவத்தை எப்படி சொல்லணும்னு இருக்கு அதை சொல்ல, அந்த சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லி வேலை வண்ணனை கடல் போன்ற நிறத்தை உடைய எம்பெருமானை மேவிதிராகில் ஆசிரியத்தீர்கள் ஆகில், அந்த எம்பெருமானிடத்தை சரணாகதி செய்தீர்கள் என்றால் விண்ணகத்தினில் மேவலுமாம். விண்ணகம்னா ஸ்ரீவைகுண்டம், வானத்தில் இருக்கக்கூடிய இடம், இந்த ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய அடியார்களுடைய குழாங்களை உடன் கூடவும் பெறலாம், அந்த அடியார்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அடியவர்கள் கூட சேர்ந்து நாமும் கூட பெறலாம், அங்கே சென்று மேவலாம். மேவுதல் என்றால் போய் சேருதல், அங்கே இருந்து அனுபவித்தல் என்று அர்த்தம். அடுத்த பாசுரம், மடி வழி வந்து நீர் புலன் சோர வாயிலட்டிய கஞ்சியும் மீண்டே கடை வழி வார கண்டமடைப்ப கண்ணுறக்கம் அதாவதன் முன்னம் துடைவழி உம்மை நாய்கள் கவரா சூலத்தால் உம்மை பாய்வதும் செய்யார் இடைவழியில் நீர் கூரையும் எழுவி ரிடிகேசன் என்று ஏத்தவல்லீரே. இரிடிகேசன் ரிஷிகேசன் என்று ஏத்த வல்லவர்கள், கொண்டாட வல்லவர்களுக்கு யமபடர்களாலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் ஏற்படாது என்று இந்த பாசுரத்துல சொல்றார். யம கிங்கரர்களை கண்ட பயத்தினாலே மடி புலன் வழி வந்து நீர் சோர, அதாவது தன்னுடைய அந்த ஆண்குறியோ பெண்குறியோ அதன் வழியாக மூத்திர நீர் வந்து பெருகுமா, அந்த கடைசி காலத்துல பயத்தினாலேயே இந்த யம கிங்கரர்களும் பார்த்த பயத்தினால அவர்களுக்கு தானே அந்த மூத்திரமானது வரும். வாயில் அட்டிய கஞ்சியும் கண்டம் அடைப்ப, வாயிலே பெய்த பொறிக்கஞ்சியானது கழுத்தை அடைக்கும், வாயிலே வந்து ஏதோ கஞ்சியை கொஞ்சம் கொடுத்து அவர் அந்த உயிரை தரிக்க பண்ணலாம் அப்படின்னு பாப்பா, ஆனா அந்த கஞ்சியே போய் உள்ள கழுத்தை அடைக்க ஆரம்பித்து விடுமா. மீண்டும் கடை வழி வார அந்த கஞ்சியானது உள்ள போய் அடைச்சிண்டு திரும்பி அதே வாய் வழியாவே வெளியே வந்துடுறது, மறுபடியும் அந்த கடை வாய் வழியாலே கீழே வந்து வழிகிறது அந்த கஞ்சியானது. கண் உறக்கம் அதாவது முன்னம், அந்த உயிரானது போவதற்கு முன்பே இரிடிகேசன் என்று ரிஷிகேசன் என்று அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி, ரிஷிகேசன் என்றால் ரிஷிகங்கள், ரிஷிகங்கள் என்றால் இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களுக்கு ஈசனாக இருப்பவன் ரிஷிகேசன், அவனுடைய இந்திரியங்களுக்கு அவன் ஈசனாக இருப்பது பெரிய விஷயம் இல்லை, எல்லோருடைய எல்லா ஆத்மாக்களுடைய இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை பெற்றவன் ரிஷிகேசன் எம்பெருமான் என்று அந்த திருநாமத்தை சொல்லி ஏத்தவல்லியர் ஸ்தோத்திரம் பண்ண வல்லவர்களே, நாய்கள் உண்மை துளை வழி கவரா, அந்த யமலோகத்தில் உள்ள செந்நாய்களானவை உங்களை துடையிலே வந்து கவ்வாது. எப்போ இந்த யமனுடைய தேசத்துக்கு அந்த நரகத்துக்கு போனோம் என்றால் அங்கே வந்து
ஒரு அவனுடைய அவனவனுடைய தவறுகளுக்கு ஏற்றாற் போல தண்டனை கொடுப்பதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்கும். எண்ணெய் கொப்பரை இருக்கும், அதுல போட்டு வறுப்பானுவா, நாய்கள் வந்து கடிப்போம், அதுக்கப்புறம் அவர்களுடைய சூலத்தாலே வந்து குத்துவார்கள். இப்படி ஒரு ஒரு தண்டனைகள்லாம் இருக்கும். அதுல ஒவ்வொன்றா சொல்ற, அதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படாது. யார் இந்த மாதிரி எம்பெருமானை ரிஷிகேசன் என்று சொல்லி தோற்றம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் ஏற்படாது என்கிறார். நாய்கள் உண்மை துடைவழி கவரா, இந்த தென்னாய்களானவை உங்களை தொடையிலே வந்து கவ்வாது. உண்மை சூலத்தால் பாய்வதும் செய்யார், இந்த யமகிங்கிரர்கள் உங்களை சூலாயுதத்தினாலே குத்தவும் மாட்டார்கள். நீர் இடைவழியில் கூரையும் இழவீர், போகும் வழியிலே வஸ்திரத்தை யாரும் உருவிக்க மாட்டார். போற வழியில வஸ்திரத்தை கூட பிடிங்கின்றா போல இருக்கு. அப்படி வந்து நமக்கு அவ்வளவு துன்பங்கள் அந்த யமலோகத்திலையும் ஏற்படும், அது போகக்கூடிய வழியிலையும் ஏற்படும். இந்த துன்பங்கள் எல்லாம் எப்பெருமானே ரிஷிகேசனே என்று அவனை கொண்டாடினவர்களுக்கு ஏற்படாது என்று இந்த இடத்துல சொல்றார். அடுத்த பாசுரம், அங்கம் விட்டு அவை ஐந்து மகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை, சங்கம் விட்டு அவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம், பங்கம் விட்டுளவும் கடல் பள்ளி மாயனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே. அவை ஐந்தும் அங்கம் விட்டு அகற்றி, அவை ஐந்தும்னா இந்த இடத்துல பஞ்ச பிராணன்கள் என்று சொல்லக்கூடியது, பிராணாயஸ்வகா அபானாயஸ்வகா நாம வந்து மந்திரங்கள்லாம் சொல்லுவோம். அந்த பிராணம் அப்பிராண அப்பான உதான சமான என்று அஞ்சு விதமான பிராணன்கள் இருக்கு. அதையெல்லாம் வந்து இந்த உடலை விட்டு உயிர் போகும்போது எல்லாம் முதல்ல போயிடும். அப்படி போக அவர் அந்த அருகே உள்ளவர்கள் இந்த படுத்துட்டு ஒரு பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றா, உடனே மூக்கினில் ஆவி சோதித்த பெண்ணை, மூக்கில் தான் கை வைத்து பார்ப்பார்கள். அங்க வந்து பிராணன் இருக்கா இல்லையா, மூச்சு வருதா இல்லையா என்று பார்ப்பார்கள். பார்த்த உடனே அவர்களுக்கு மூச்சு வரலை என்று தெரிஞ்சிருது. என்று தெரிந்த பின்பு தங்கம் விட்டு அவருடைய உயிரிலே ஆசையை விட்டு, அது வரைக்கும் ஏதோ கொஞ்சமாவது இவர் இருப்பாரா மாட்டாரா என்று கொஞ்சமாவது ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையும் வந்து போயிடும் இவர் போனார் என்று தெரிந்த உடனே. அப்படி அவர் அந்த போனவர் மேல ஆசையை விட்டு அங்குள்ளாரை நோக்கி இப்போது நிலைமை என்று வந்தவர்கள் கேட்க, இப்போ அப்ப சுத்தி யாரு வந்து மூக்கல கை வைத்து பார்க்கிறார்களோ அவரை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் கேட்பா, என்னாச்சு இப்ப எப்படி இருக்கு, அவர் மூக்கல இருந்து சுவாசம் வருதா இல்லையா என்று கேட்க, கையை மறித்து, அதுக்கு என்ன பண்ணுவானா கையை விரிச்சு காமிப்பான், அவர் போயிட்டார் அவ்வளவுதான், வாயால கூட சொல்ல முடியாது அவ்வளவு வருத்தம் வந்துடும், கையை விரிச்சு அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி கையை விரிச்சு காமிப்பானாம். அப்புறம் பைய தலை சாய்ப்பதன் முன்னம், மெல்ல மெல்ல தங்களுடைய தலையை வந்து தொங்க விட்டுக் கொள்வார்கள் சோகத்தினாலே, அந்த வருத்தத்தினாலே தங்களுடைய தலையை வந்து தொங்க விட்டுக் கொள்வார்கள். அது செய்வதற்கு முன்னே பங்கம் விட்டு உலவும் கடல் பள்ளி மாயனை, கப்பல்களானவை விடாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த கடல், அந்த கடலிலே பள்ளி கொள்பவனான எம்பெருமான், அவன் எப்படிப்பட்டவன, ஆச்சரிய சக்தியுக்தனாக இருக்கிறான், ஆச்சரியமான சக்தியை உடையவனாக இருக்கிறான். அதான் மாயனை, கடல் பள்ளி மாயனை, இந்த கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான சக்தியை உடையவன். அப்படிப்பட்டவனும் மதுசூதனை, மதுவை கொன்றவன், மது என்கிற அரக்கன் பிரம்மாவிடத்திலிருந்து வேதத்தை திருடின்னு போயிடுறான், அவனை வந்து எம்பெருமான் கொள்வதனாலே அவனுக்கு எம்பெருமானுக்கு மதுசூதனன் என்று ஒரு திருநாமம். அப்படிப்பட்ட அந்த மதுசூதனை கொன்றவனான எம்பெருமானை மார்பில் தங்க விட்டு வைத்து தங்களுடைய ஹிருதயத்திலே நன்றாக அமைத்து வைத்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு, சொரூபத்துக்கு எது சேர்ந்ததோ அந்த உபாய வரணம் ஆகிய காரியத்தை சாதிக்கும் அவர்களுக்கு. அதாவது நம்ம சொரூபத்துக்கு எது சேர்ந்தது, எம்பெருமான் நமக்கு உதவி பண்ணுவது தயாராக இருக்கிறான், அவன் செய்யக்கூடிய அந்த உதவியை நாம் மறுக்காமல் இருப்பதுதான் நம்முடைய சொரூபத்துக்கு சேர்ந்தது. எம்பெருமான் தான் உபாயம் என்று நம்ம ஒத்துக்கொள்ளணும். அந்த ஒத்துக்கொண்டு விட்டாலே எம்பெருமான் நமக்கு எல்லா நன்மைகளும் செய்து விடுவான். அப்படி நம்ம சொரூபத்துக்கு சேர்ந்ததான அந்த காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்றும் சாதிக்கலாம், என்னாலும் நல்ல பல அனுபவத்தை பண்ணலாம், அது பரமபதத்துக்கு போய் கட்டாயமாக இந்த மோட்சத்தை அனுபவிப்பார்கள். யாரு, எம்பெருமான் தான் உபாயம் என்று தன்னுடைய ஹிருதயத்திலே விசுவாசம், பூர்ண விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் கண்டிப்பாக பரமபதத்துக்கு போவார்கள் இந்த பாசுரத்தில் சொல்றார். அடுத்தது, தென்னவன் தமர் செப்பமில்லாதா சேவதக்குவார் போல புகுந்து, பின்னும் மண்கயிற்றால் பிணித்தெற்றி பின்முன்னாக இழுப்பதன் முன்னும், இன்னவன் இணையான் என்று சொல்லி எண்ணி உள்ள திருளர நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே. செப்பமில்லாதார் தென்னவன் தமர்,
அதாவது இந்த செப்பம் இல்லாதார்னா நேர்மை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள் சொல்றதுல இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, அவர்கள் செய்யக்கூடிய காரியமானது மிகவும் துன்பம் தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. அது யாரு? தென்னவன் தமர். தென்னவன்னா யமன். இந்த யமனுடைய கிங்கரர்கள், இந்த யமனுடைய கிங்கரர்கள் தே அடக்குவார் போல புகுந்து, இந்த எருதுகளை எல்லாம் அடக்கி விட்டு அடக்கி ஓட்டுபவர்கள் போல வந்து, எருதுகளை ஓட்டி கொண்டு வருபவர்கள் போல வந்து, பின்னும் அதற்கு மேலே வல் கயிற்றால் பிணித்து ஏற்றி, நல்ல வலிவான கயிறு, அந்த பாசக்கயிறு, அந்த கயிறாலே கட்டி அடித்து பின் முன்னாக இழுப்பதன் முன்னம், தலைகீழாக யமலோகத்துக்கு இழுத்து கொண்டு போவதற்கு முன்னே. பின் முன்னாகன்னா மேல இருக்க பகுதி வந்து கீழே இருக்கும்படிக்கு மாத்தி தலைகீழா பிடிச்சிட்டு அவர்கள் இழுத்துட்டு போவார்களாம். அங்க போவதற்கு முன்னே மன்னவன், மன்னவன்னா அந்த தென்னவனுக்கும் மன்னவன், அதாவது இந்த இடத்துல யமனோட யமனுக்கு யார் தலைவன்? பெருமாள் தான் தலைவன். அந்த யமனுக்கும் தலைவனான எம்பெருமான், இன்னவன் இணையான், இப்படிப்பட்ட சொரூபத்தை உடையவன், இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவன். இன்னவன்னா இப்படிப்பட்ட சொரூபத்தை உடையவன், இணையான்னா இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவன் என்று சொல்லி, என்று அவனுடைய சொரூப சுபாவங்களை எல்லாம் சொல்லி எண்ணி, அதை மனசாலே நெஞ்சாலே மன்னம் பண்ணி தியானம் பண்ணி உள்ளத்து இருளர நோக்கி, இந்த ஹிருதயத்தில் உள்ளே அந்தகாரமாகிற இந்த இருட்டு, அஞ்ஞானம் என்கிற அந்த இருட்டு நீங்கும்படிக்கு அந்த எம்பெருமானை சாட்சாத் கரித்து, எம்பெருமான் வந்து நம்முடைய மனசுல வந்துட்டான்னா மனசு வெளிச்சமாயிடும். பகல் கண்டேன், நாரணனை கண்டேன், ஆழ்வார் சொல்றார். அதனால எப்ப இருள் இருக்கும்? பகவான் வந்து இருக்கக்கூடிய, பகவான் வராத வரைக்கும் தான் இருள் இருக்கும். பகவான் வந்துட்டான், பிரகாசமா இருந்தான், அந்த பிரகாசமான பகவான் நமக்கு தெரிஞ்சிட்டான்னா அப்ப இருளானது போய்விடும். அப்படிப்பட்ட எம்பெருமானை பார்த்து தன்னுடைய மனசுக்குள்ளே சாட்சாத்காரம் பண்ணி மதுசூதனன் என்பார். இந்த மதுசூதனனே, அதாவது தங்களுடைய தேகம் இருக்கும் வரைக்கும் இந்த மதுசூதனன் எம்பெருமான் என்று அவனையே கொண்டாடி அவனுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வானகத்து மன்றாடிகள் தாம். அந்த சீவை குண்டத்திலே எம்பெருமானிடத்திலே போய் சங்கீரியத்தை பிரார்த்திக்கக்கூடிய பேரை பெறுவார்கள். யார் வந்து எம்பெருமானே தியானம் பண்ணியிருக்கிறார்களோ அவர்கள் சீவை குண்டத்துக்கு சென்று எம்பெருமானிடத்திலே தங்களுக்கு நித்திய சூரிகள் முக்தர்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருப்பார்களே, அந்த கைங்கரியத்தை தாங்களும் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய தகுதியை பெற்றவர்களாக ஆவார்கள். இந்த பாசனம். அடுத்தது, கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து, பாடிப்பாடியோர் பாடையிலிட்டு நரிப்படைக்கொரு பாகுடம் போலே, கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடை கோவிந்தனோடு, கூடி ஆடிய உள்ளத்தரானால் குறிப்பிடம் கடந்து உயலும் ஆமே. இது மரணம் ஆன பின்பு என்ன நடக்குங்கிறது சொல்றார். உற்றார்கள் கூடி கூடி இருந்து, இந்த பந்து வர்க்கங்கள் வந்திருக்கிறவர் எல்லாரும் திரள் திரளாக கூடி கூடி இருந்து கொண்டு குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து, இந்த உயிரை விட்டு போனவன் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் விட்டுடுவான் அந்த சமயத்துல. எப்பவுமே வந்து மரணாந்தானி வைரக அப்படின்னு சொல்லுவா. ஒரு தண்டத்துல துவேஷம் கூட எது வரைக்கும் இருக்கணும்னா அவனுடைய உயிர் போற வரைக்கும் தான் துவேஷம் இருக்கணும், அதுக்கு மேல துவேஷம் அவனிடத்துல காமிக்க கூடாது என்று பொதுவாக சொல்லுவார்கள். அப்படி அவன் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அவன் ஏதோ ஒரு ரெண்டு மூணு நல்லதாக பண்ணிருப்பான், அந்த நன்மையே வந்து தோன்றும்படிக்கு அதையே வந்து சொல்லிட்டு இருப்பார்களாம். பாடி பாடி நிறைய அழுகை பாட்டுகள்லாம் பாடி, பலமுறை பாடி ஒரு பாடையிலே இட்டு, ஒரு பாடையிலே அந்த உடம்பை படுக்க வைத்து, கோடி மூடி நல்ல கோடி வஸ்திரத்தை எடுத்து அந்த உடம்பை மூடி, நரிக்குடைக்கு ஒரு நரிப்படைக்கு ஒரு பாகுடம் போலே, நரிக்கூட்டத்துக்கு ஒரு பாகுடத்தை கொடுப்பது போலே, நரி படைக்கு ஒரு பாகுடம் போலன்னா இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு அந்த காட்டுக்கு போவார்கள் இல்லையா, போகும்போது அந்த நரிகள்லாம் வந்து ரொம்ப ஆசையா பார்க்க ஆரம்பிக்குமா, பரவாயில்ல நமக்கு ஒன்று வருது, நமக்குன்னு ஒரு இங்க சாப்பாடு வருது என்று பார்க்குமா. அதனால அதற்கு ஏதோ ஒரு தீனி கொடுப்பது போலே எடுப்பதன் முன்னம், இந்த சுடுகாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு முன்னே கௌத்துவமுடை கோவிந்தனோடு கூடி ஆடிய உள்ளத்தர் ஆனால், இந்த கௌஸ்தபத்தை எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய பக்கலிலே, கௌஸ்தபம் எம்பெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய அசாதாரணமான சின்னம், அது ஒரு மணி, அது அந்த கௌஸ்தப மணி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய பக்கத்திலே கூடி ஆடிய உள்ளத்தரானால், எப்பொழுதும் அந்த நெஞ்சமானது அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு அந்த எம்பெருமானே தியானம் பண்ணி அந்த எம்பெருமானே பாடிக்கொண்டு இருப்பவர்களாக இருந்தால்,
குறிப்பிடம் கடந்து உயலும் ஆம். குறிப்பிடம் கடந்துனா இந்த இடத்துல யமலோகத்தை குறிப்பிடம்னு சொல்றார்கள். அந்த இந்த யமலோகத்தை தாண்டி அவர்கள் பரமவதம் என்கிற அந்த பரிசுத்தமான இடத்திற்கு போக போய் சேர்ந்து உஜ்ஜீவிக்கப்படலாம், உஜ்ஜீவனம் அடைவார்கள். அதனால எம்பெருமானே தியானம் பண்ணி கொண்டு இருந்தவர்களாக இருந்தால் அந்த உடம்பானது சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்து அங்கே என்ன பண்றார்களோ அது பண்ணுவதற்கு முன்பே அந்த ஆத்மாவானது எம்பெருமானத்துல போய் வேகமாக சேர்ந்து விடும் என்பதும் சொல்றார்கள் இந்த இடத்துல. அடுத்த பாசனம், வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர்க்குழி கண்கள் மிழற்ற, தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற, தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கன்மாலோடு திக்கன சுற்றமாய் ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அறவதண்டத்தில் உயிலுமாம். இந்த பாசனமும் கிட்டத்தட்ட அதே அர்த்தம்தான். எம்பெருமானே தியானம் பண்ணிட்டு இருப்பவர்கள் உடனே இந்த உயிர் தியானத்திய வியோகமான உடனே அந்த உயிரானது பிரிந்த உடனே எம்பெருமானிடத்திலே சென்று சேர்ந்து விடுவார் என்று இந்த பாசனத்துல சொல்றார். வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப, இந்த கடைசி காலத்துல வாயானது அப்படியே ஒரு பக்கம் வந்து எடுத்து வலிச்சுட்டு இருக்கு. வார்ந்த நீர் குழி கண்கள் மிழற்ற, இந்த கண்ணில இருந்து கண்கள்லாம் கண்ணீர் வந்து பெருகி கொண்டு வெளியே வந்து நிற்கிறது. ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும், ஒரு ஒரு பக்கத்துல ஒரு ஒருத்தர் உட்காந்துருக்கா, ஒரு பக்கத்துல தாயார் உட்காந்துருக்கா, ஒரு பக்கத்துல தந்தையார் உட்காந்துருக்கார், ஒரு பக்கத்துல மனைவி உட்காந்துருக்கா, இப்படி எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு அலற்ற கதறி அழற ஒரு பக்கம் தீ சேர்வதன் முன்னம், இன்னொரு பக்கத்துல அந்த தீயானது தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கா, அந்த தீயை கொண்டு வந்து இவருடைய மார்பில் வச்சு அந்த மார்பில் வச்சு அந்த தீயை தான் கொளுத்தி விடுவா. அது சேர்வதற்கு முன்னே செங்கன்மாலுடும் இந்த புண்டரீகாட்சனான எம்பெருமானை, எம்பெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு அடையாளம் அந்த தாமரைக்கண், அந்த தாமரைக்கண்ணுடைய கூடிய எம்பெருமானை சிக்கன சுற்றமாய் நிருபாதிக பந்துவாக கொண்டு, சுற்றம்னா நமக்கு இருக்கக்கூடிய பந்துக்கள் யாரு வந்து உண்மையான பந்து நமக்கு அப்படின்னா எம்பெருமான் தான் உண்மையான பந்து, மற்றவர்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்தடியாக வரக்கூடிய பந்துகள். இந்த எம்பெருமான் நிருபாதிக பந்து, அதாவது நிருபாதிகம்னா ஒரு உபாதியாலே வராமல் சொரூபமாவே அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நிருபாதிக பந்துவாக கொண்டு ஒரு பக்கம் நிற்க வல்லாருக்கு, அவன் ஒரு இடத்திலேயே பட்சபாதமாக நிலைத்து நிற்க வல்லவர்களுக்கு, என்னதான் நமக்கு குடும்பம் சொத்து இது மேலாம் ஆசை இருந்தாலும் எம்பெருமான் வந்த உடனே அந்த எம்பெருமானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி எம்பெருமானத்துல தான் நம்ம ஈடுபாடு கொண்டவர்களாக முதல்ல இருக்கணும். அப்படி யார் இருக்கார்களோ அவர்களுக்கு அறவ தண்டத்தில் உயலுமாம், இந்த யம தண்டனையில் நின்று தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கட்டாயமாக அவர்கள் பிழைத்து விடுவார்கள் என்று இந்த பாசனத்துல சொல்றார். கடைசி பாசனம், பல பாசனம், செத்து போவதால் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராய் இறந்தார் பெரும் பேற்றை பாடித்தோல் விட்டு சித்தன் புத்தூர் கோன், சித்தம் நன்குருங்கி திருமாலை செய்த மாலை இவை பத்தும் வந்தார், சித்தம் நன்குருங்கி திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவர் தாமே. செத்து போவதோர் போது, அந்த இறந்து போகக்கூடிய அந்த காலத்திலே செய்யும் இந்த யமபடர்களாலே செய்யப்படுகிற செய்கைகள் கடும் செயல்களை நினைத்து தேவபிரான் மேல், தேவபிரான தேவர்களுக்கும் தலைவனான எம்பெருமான், அந்த எம்பெருமான் பக்கலிலே பத்தராய் அன்பு பூண்டவர்களாக பக்தர்களாக இருந்து இறந்தார். பின்பு இறந்தவர்கள் பக்தர்களா, எம்பெருமானுடைய பக்தர்களா இருந்து அதற்கு பின்பு இறந்தவர்கள், அவர்கள் பெரும்பேற்றை அவர்கள் அடையக்கூடிய பலன்களை குறித்து பாழித்தோல், பாழித்தோல்னா மிடுக்கு, பாழினா மிடுக்குன்னு அர்த்தம். என்ன மிடுக்கு பெரியாழ்வாருக்கு இருக்குன்னா, சம்சாரத்தை வென்று விட்டோம் என்கிற மிடுக்கு இருக்கு. அந்த தோள்களை உடையவரும், மிடுக்கான தோள்களை உடையவரும் புத்தூர் கோன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவருமான விட்டு சித்தன், விஷ்ணு சித்தன் என்று சொல்லப்படுகிற பெரியாழ்வார், அவர் சித்தம் திருமாலை நன்கொருங்கி, அவர் தம்முடைய நெஞ்சத்தை திருமால் திறத்திலே நன்றாக உருப்படுத்தி செய்தன அருளி செய்த மாலை, சொல் மாலையாகிய இவை பத்தும், இந்த பத்து பாசுரங்களையும் வல்லார், நன்றாக ஓத வல்லவர்கள் சித்தம் நன்கொருங்கி, இந்த ஆழ்வார்க்கு எப்படி நெஞ்சு ஒருபடிப்பட்டு எம்பெருமானே எல்லாம் என்று இருந்திருக்கிறதோ அதே போல இவர்களுடைய நெஞ்சும் ஒருபடிப்பட்டு திருமால் மேல், திருமாலுடைய எம்பெருமான் மேலேயே சென்ற குடிகொண்ட சிந்தைனா மனசு, இந்த மனசை பெறுவர் உடையராவர். எப்படி இந்த ஆழ்வார் எம்பெருமான் மேலேயே
தன்னுடைய சிந்தனையை வைத்துக் கொண்டிருந்தாரோ அதனால்தான் அவருக்கு விட்டு சித்தன் என்று திருநாமம், விஷ்ணு சித்தன் என்று திருநாமம். அதே போல இந்த பாசுரத்தை நன்றாக கற்று தேர்ந்து சேதிக்க வல்லவர்கள், பாட வல்லவர்கள், அவர்களுக்கும் இந்த ஆழ்வாருக்கு என்ன எப்படிப்பட்ட மனசு இருந்ததோ, சுத்தமான மனசு இருந்ததோ, அப்படிப்பட்ட சுத்தமான மனசு ஏற்படும் என்று இந்த பாசுர இந்த பதிகத்துக்கு பலன் சொல்லி ஆழ்வார் முடித்திருக்கார். ஓரளவுக்கு நாம அர்த்தத்தை பார்த்தோம். ஆழ்வார் எம்பெருமான ஜீய திருவடி கணேசரணம், திருஆழ்வார் திருவடி கணேசரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org KOYIL.org.